ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷர்வியம் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம், இதிலே வந்து உள்ளதுலேயே நல்ல வியூஸ் போயிருக்கு அப்படின்னா அது இந்த ஒரு வீடியோ தான், ஒலிஃபேர் வீடியோ. இதில் வந்துட்டு நிறைய டவுட்ஸ் வந்து கீழே வந்து கமெண்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நான் போட்டதிலே வந்து நல்ல வியூஸ் போயிருந்தது இதுதான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ மட்டும் நான் எப்போ செக் பண்ணாலுமே. சரி, இந்த ஒரு வீடியோ வந்து நல்ல வியூஸ் போயிருக்கு, அதனால் வந்து நிறைய பேருக்கு இது ரீச் ஆனதுனால அவங்கவுங்க டவுட்டையும் கீழே வந்து கமெண்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன டவுட்டு, அதுக்கு என்னால் எந்தெந்த விளக்கம் கொடுக்க முடியுமோ அதை வந்து நான் கொடுத்துட்றேன் இந்த வீடியோவில். ஸோ நிறைய பேரோட டவுட்ஸை வந்து கமெண்ட்ஸாக கீழே கேட்டிருக்காங்க, அதை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஒவ்வொன்றுக்கும் அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் 100% அப்படின்னா 50% வந்து எக்ஸ்பீரியன்ஸில், ஆமாம் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதனால் இவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு எனக்கு, நான் இப்போ விட்டுட்டேன், யூஸ் பண்ணுறதில்ல, யாரும் யூஸ் பண்ணாதீங்க, அதை மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு 20% வந்து இது ஒரு நல்ல க்ரீம், நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு, அதை மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 10% வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது வந்துட்டு நான் ஹேண்டுக்கு, எனக்கு வந்து எங்கெல்லாம் வந்து பிளாக் டாட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணலாமா, இல்லை வந்து கைக்கு கழுத்துக்கு அதை மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் யூஸ் பண்ணலாமா, இல்லை ஃபீட் பண்ணுற மாம் யூஸ் பண்ணலாமா, அது மாதிரி கேட்டிருக்காங்க. மீதி 20% என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதை வந்து நீங்கள் எங்கே வாங்கினீங்க, அந்த ஷாப்போட நம்பர் கொடுங்க, இல்லை அந்த ஷாப் எங்கே இருக்குது அந்த அட்ரஸ் கொடுங்க, அதை மாதிரி கேட்டிருக்கீங்க. நான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே அதிலேயே கீழே ரிப்ளை பண்ணிவிடுவேன். ரிப்ளை பண்ண முடியல, அந்த க்வெஸ்சனுக்கு பண்ண முடியல, அது வந்து நம்ம வாய்ஸ் கொடுத்தா தான் நமக்கு கரெக்டாகும், மெசேஜில் நம்மளால் ரிப்ளை பண்ண முடியாது அப்படின்னா அதையும் நான் இதில் எழுதிட்டு வந்திருக்கேன். ரிப்ளை பண்ணதுக்கும் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக அதையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு சில பேர் கேட்டிருக்காங்க, சில பேர் வீடியோவே பார்க்காம கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு நீங்கள் கேட்டிருந்த எல்லாருக்குமே நான் ஆன்சர் பண்ணிடுறேன். பார்க்காம இருக்கிறவங்களுக்கு அதிலே அவங்க கேட்டிருக்க க்வெஸ்சனுக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ செக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, 3 இயர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக என்ன கலர் இருந்தனோ அந்த கலருக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சிஸ்டர். ஸோ இதில் நமக்கு கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்போ தான் வந்து எனக்கும் உங்கள் மனசில் உள்ளது எனக்கு புரியுது, நானும் வந்து என்னோடய விளக்கத்தை வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ அதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில், என்னோடய ஃப்ரெண்ட் நான் கண் கூட பார்த்த என்னோடய ஃப்ரெண்டை வச்சு மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். மற்றபடி வந்துட்டு மற்ற சேனலோ இல்லை மற்றதை பற்றி எனக்கு தெரியாது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன், எனக்கு எப்படி இருந்ததோ அதை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சில கமெண்ட்ஸை வந்து நான் டிலீட் பண்ணிட்டேன். சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம், வந்துட்டு கொஞ்ச நாள் நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட் இருந்ததுன்னா அதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யும், அதை மீறி நம்ம ஒயிட்னிங் ஆகணும்னா போட்டுதாகணும் அப்படிலாம் சில பேர் வந்து கொஞ்சம் ரியூடாக பேசியிருந்தாங்கன்னா நான் வந்து டிலீட் பண்ணிட்டேன், அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு வந்துட்டு 3 இயர்ஸ் யூஸ் பண்ணேன், அதில் வந்துட்டு எனக்கு வந்து அப்போ யூஸ் பண்ண வரைக்கும் வந்து எனக்கு நல்ல ஃபேர்னஸ் ஆனிச்சு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஸ்கின் வந்துட்டு ஃபுல்லாகவே நார்மல் டோனுக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் அது வந்து அப்படியே இருக்குது. என்னட்டு அவங்க சொன்னது என்னன்னா, நம்ம வந்து 1 இயர் கண்டினியூவாக யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணதுக்கு அடுத்து நமக்கு கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம், அது நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்க வரைக்கும் தான் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகுது, திரும்ப நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எப்பொழுதும் நமக்கு எந்த கலர் இருந்ததோ அது மாதிரி ஆகுது, அதை விட டல்லாக கூட ஆகுது. அதை தாண்டி என்னால் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும், நான் வாங்கி ரெகுலர் க்ரீமாக இதை யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது, ஏன்னா வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணது கொஞ்ச நாள் தான், நான் அப்பயும் ஃபேஸில் யூஸ் பண்ணலை, என்னோடய ஃப்ரெண்டு அவங்க பக்கத்தில் இருந்து பார்த்து நான் சொல்லிட்டு இருந்தேன். அதை வச்சு தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாகவே நான் உங்கள்கிட்ட வந்து அந்த இதை ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே அது தெரியும். ஹேண்ட் அப்ளை பண்ணலாமா, நெக் அப்ளை பண்ணலாமா அப்படின்ற க்வெஸ்சன் வந்து ஒரு ரிப்பீட்டடாக இருந்துச்சு 2 டைம். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இது வந்துட்டு ஒரு ஃபேஸ் க்ரீம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நைட் க்ரீம், நைட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணோம், ஃபேஸ் க்ரீம்ங்கிறத விட நைட் க்ரீம் நம்ம வந்துட்டு அப்போ ஹேண்டில் நெக்கில் அதிலலாம் யூஸ் பண்ணலாம், நமக்கு வந்து பிளாக் டாட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ நைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணிவிட்டு
அதை யூஸ் பண்ணிட்டு வந்து வெயிலில் போகக்கூடாது. அவ்வளோதான் அதோட முக்கியமானது. ஏன்னா நமக்கு வந்து வெயிலில் போனோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஃபேஸ்லாம் எரியும் அப்படின்னு ஒரு கமெண்ட்லேயே வந்திருக்கு. நானும் கொஞ்சம் தேடின வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபீடிங் மம் அண்ட் ப்ரெக்னென்சி டைமில் இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் வாங்குறீங்களா அந்த இடத்துல கேட்டுக்கோங்க, இல்லை உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணும் போதே சில பேருக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் ஆகுது. ஸோ நம்மளால் பேபிக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்ல ஒரு பிரைட்னஸ் ஆனிச்சு, நான் விட்டதுக்கப்புறம் நான் என்ன கலர் இருந்தனோ அந்த கலரை விட இன்னும் பிளாக் ஆகிட்டேன். ஸோ ஓல்டு கலராவது நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ராப்ளமுக்கு ரெக்கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய ரிப்ளைக்கு வந்து இதான் நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு நார்மலாக என்ன ஸ்கின்ல, ஏன்னா வந்து ஸ்கின் அந்த பழைய ஸ்கின்னுக்கு நமக்கு வந்துடும். ஏன்னா நிறைய பேரோட ப்ராப்ளம் வந்துட்டு ஸ்கின் வந்து தின் ஆகிடுச்சு, நான் யூஸ் பண்ண வந்து தின் ஆகிடுச்சு ஸ்கின் அப்படின்னா அதுக்கும் அதே தான். ஆலோவேரா ஜெல் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம எந்த ஸ்கின் எப்படி இருந்துச்சோ அந்த டைப்பில் நமக்கு வந்துடும். லைஃப் லாங் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. இதுங்க என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு நல்லாயிருக்கு, ஏன்னா வந்து இது என்னோடய ஸ்கின்னுக்கு மட்டும்தான், என்னோட ஃப்ரெண்டோட ஸ்கின்னுக்கு மட்டும்தான் இப்படி இருந்துச்சு, எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு ஒத்துக்குது, நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ். ஸோ இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, ஃபேஸ் வந்து பிங்க் ஆகிடுச்சி, ரொம்ப எமர்ஜென்சி கமெண்ட் வரும் போதே எமர்ஜென்சி அப்படின்னு வந்துருந்துச்சு. ஸோ கேட்கும் போது ஃபேஸ் வந்து ரொம்ப பிங்க் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கும் இதே ஆன்சர் தான், ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்கின்க்கு வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்து ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு. ஸோ அதுவும் இதே மாதிரி தான், ஃபேஸ் ரொம்ப எரியுது, நார்மலாகவே இல்லை, அங்கங்கே வந்து கலர் வந்து திட்டா தெரியுது அப்படின்னு அவங்களுக்கும் வந்துட்டு நம்ம இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம ரெகுலராக நைட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு படுத்தோம் அப்படின்னா நார்மல் ஸ்கின் வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே ஃபேஸ் ப்ராப்ளம் உள்ள எல்லாருக்குமே வந்து சொல்யூஷன். ஸோ ஃபேஸ் ப்ராப்ளம் உள்ள எல்லாருக்குமே வந்துட்டு ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு பெரிய சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்துட்டு, ஷாப் எங்கே இருக்குது, அடுத்து அவங்க காண்டாக்ட் நம்பர் இருக்கா இல்லை அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு. நான் வந்துட்டு ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஸோ அவங்களோட நம்பர் வந்துட்டு நான் யூடியூப்லேருந்து தான் எடுத்தேன். அவங்க வந்து ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தான் விற்கிறாங்க. ஸோ அட்ரஸ் கேட்டால் பல்லாவரம் போட்டிருந்தாங்க, கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஃபேக்கா இல்லை ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறது வந்து அவங்க வச்சுருக்கிறது தான் ஒரிஜினல் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்பி தான் நானும் வாங்கினேன். எனக்கு இது சூட்டபுள் ஆகலை, சில பேருக்கு சூட்டபுள் ஆகியிருக்கலாம். ஸோ ஆன்லைன் பையா இல்லை டைரெக்டாக போய் வாங்கினீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். நான் வந்து பேமெண்ட் வந்துட்டு அனுப்பிட்டேன், அவங்க வந்துட்டு கொரியர் அனுப்பியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது வந்து, இது எல்லாமே வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் கண்கூட பார்த்து நானும் என்னோடய ஃப்ரெண்ட் மட்டும்தான் இது வந்து சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் இப்படியே தான் இருக்குமா இல்லை எல்லாருக்கும் வந்து சூட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் சொன்னதே தான், ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறப்ப ஃபேஸில் யூஸ் பண்ணாமல் வேற எங்கேயாவது ஒரு கையில் இல்லை ஏதாவது இல்லைன்னா வேறு ஏதாவது நம்ம ஏதாவது ஒரு சின்ன இடத்துல மட்டும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு ஒர்க் ஆனால் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிங்க. ஸோ அதுதான் வந்து என்னோடய அட்வைஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதை தாண்டியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் என்னோட பதிலை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் கீர்த்தி.